ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ப்ளம் கேக் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்கு. இந்த கேக் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் வந்து அதோட கலர் அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ரெசிபி நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு கேரமலைஸ் சுகர் நம்ம செஞ்சு அதை நம்ம பேட்டர் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யணும். கேரமலைஸ் சுகர் ஏன் செய்கிறோம் அப்படின்னா ஃபார் த கலருக்காக தான், அந்த கலர் நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்கிறதுக்காக தான் அதை சேர்க்குறோம். இப்போ இந்த கேரமலைஸ் சுகர் எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது சூடாயிடுச்சு, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 75 கிராமுக்கு சீனியை உள்ள சேர்த்துப்போம். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி அப்படி நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து இதை நல்லா இப்படி ஸ்ப்ரிங்க் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூனுக்கு தண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் உள்ள ஊற்றிடுவோம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்ல திக் சிரப் ஹனி மாதிரி வரும், நம்ம அதைத்தான் நம்ம பேக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ப்ராக்டிஸ் இருக்கனால தான் எனக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கும் போது தயவு செஞ்சு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் இரும்பு கடாய் இல்லைன்னா அலுமினியம் கடாய் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் பதத்தை மிஸ் பண்ணால் கூட அது வந்து சிரப் மாதிரி வராமல் ரொம்ப ஹார்டனாகி வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு ஹார்டனாகி வந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப ஹார்டனால லைட்டாக ஹார்டனாகி கொஞ்சம் சிரப் அந்த மாதிரி மிக்ஸ்டாக வந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, அதை நீங்கள் பேட்டரில் சேர்த்துக்கலாம். சுகர் நம்ம கேரமலைஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் ரம் ஊற்றி மிக்சட் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சாப் பண்ணி உள்ளே போட்டு 6 மாதமாக நான் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் 6 மாதம் ஊற வைக்கலாம்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 24 hours நீங்கள் ஊற வச்சு அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதில் 165 கிராமுக்கு உள்ள ஃப்ரூட்ஸை வந்து நான் இருத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். 125 கிராமுக்கு மைதா வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதிலிருந்து ஒரு 2 டீஸ்பூனுக்கு உள்ளே போட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ட்ரை ஃப்ரூட்ஸோட இந்த மைதா நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் சேர்க்கும் போது வெயிட்னால பேட்டரில் அடியில் போய் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே தங்கிடும். நீங்கள் இதே இது மைதாவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளே சேர்க்கும் போது அது வந்து அடியில் தங்காமல் எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதில் நீங்கள் ரம்னா சேர்க்கணும் கிடையாது, ரம்முக்கு பதிலாக நீங்கள் பிராண்டியும் சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஆல்கஹால் எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆனால் நல்ல ஒரிச்சு ப்ளம் கேக் வேணும் அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா அந்த ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டின்ல கிடைக்கும் இல்லையா பேக்கெட்டில் டெட்ரா பேக் அந்த மாதிரி பேக்கில் உள்ள ஜூஸ் எடுத்து உள்ளே ஊற்றி அதை ஒரு 8 மணி நேரம் மினிமம் அதில் கூட நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஊற வச்சு அதை இருந்து கூட நீங்கள் ஃப்ரூட்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம். பீட்டரில் முதல்ல 125 கிராமுக்கு பட்டர் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிப்போம். இதில் 125 கிராமுக்கு சீனி பவுடர் பண்ண சீனி, அடுத்ததா நான் 2 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். அதில் ஒவ்வொரு முட்டையாக உள்ள சேர்த்து நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் 125 கிராமுக்கு மைதா எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக எடுத்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மீதி எடுத்து உள்ளே போட்டு நம்ம பீட் பண்ணிப்போம். நம்ம கேரமலைஸ் பண்ண சீனி வந்து நல்லா ஆறிடுச்சு, இப்போ அது எப்படி இருக்கு நம்ம பார்த்துருவோம். நல்ல ஒரு திக் சிரப் மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சிரப்பை இப்போ நம்ம உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு 1 டீஸ்பூனுக்கு வாசத்துக்கு சேர்த்துக்கலாம், பட் அது ஆப்ஷனல்.
நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸையும் 30 கிராமுக்கு நட்ஸையும் உள்ள சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக எனி நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் அது 30 கிராம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த பேட்டர் வந்து 1/2 கிலோ அளவுக்கு கேக் தரும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு அலுமினியம் ட்ரேயை நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கிரீஸ்ட் ஷீட் அதை எடுத்து நான் கட் பண்ணி உள்ளே போட்டு திரும்பவும் அதுக்கு மேலே வந்து பட்டர் தடவிட்டு அதை வந்து மைதா டஸ்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பேட்டர் எடுத்து நம்ம இதில் ஊற்றிப்போம். அதே மாதிரி எப்போவுமே ஊற்றும் போது அதோடய அளவு வந்து 1/4 வாசி இல்லை 1/4 வாசி தான் இருக்கணும், ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா இது உப்புறதுக்கு இடம் தேவைப்படும். இந்த பேட்டர் உள்ளே போட்டாச்சு. இப்போ இதை நம்ம வந்து நல்ல 3-4 வாட்டி தட்டிக்கலாம். அப்போ தான் வந்து உள்ள இருக்கிற ஏர் பபுள்ஸ் எல்லாமே போய் அந்த பேட்டர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பேட்டரை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது வந்து உங்கள் அவனோட சைஸ் பொறுத்து தான். நம்மளோட கேக் வெளியே எடுத்தாச்சு. டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இது சூடாக இருக்கும் போதே இதோட ஓரத்தை வந்து நம்ம எடுத்து விட்ருவோம். ஏன்னா நம்ம வந்து ஓரத்தை வந்து பேப்பர் போடலை, எடுத்து விட்டுட்டேன். சைடில் வந்து அதை எடுத்து விட்டுட்டு அந்த டின்னை அப்படியே வந்து கொஞ்சமாக ஆற விடுங்க. ஏன்னா ப்ளம் கேக்கில் உள்ள அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அவளது வெளியே வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் அந்த சூடு நிலையிலே தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இன்வெர்ட் பண்ணிங்கன்னா கேக் வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ கொஞ்சம் ஆறதுக்கப்புறம் நீங்கள் இன்வெர்ட் பண்ணி இந்த கேக் எடுத்துக்கலாம். பாருங்க, கேக் வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த கேக்கை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, ப்ளம் கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்லா சாஃப்டாக, நல்லா மாய்ஸ்டாக இருக்குது அந்த கேக். இந்த சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக டேஸ்டியாக இருக்கிற ப்ளம் கேக்கை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நன்றி.